இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே எடுத்த மற்ற பிளேயர்ஸை பற்றியெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு பிளேயரை தவிர அவர் தான் அவனீஷ் ராவ். உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே இவரை வந்து ரொம்பவே கம்மியாக எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாக்கெட் டைனமோ ஆகிற எல்லா தகுதியுமே வந்து இவருக்கு இருக்கு. யார் இவர், என்ன பண்ணியிருக்காரு, அண்ட் இவரோட பேட்டிங்கை பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த கிளிப்ஸ் எல்லாம் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஐபிஎல் 2024 பேன் பண்ணிட்டாங்களாமே முகில், இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அதை பத்தியும் ஃபுல் டீடைலா சொல்றேன். அண்ட் நீங்க முன்னாடி மாதிரி லைக்கே தரமாட்டீங்க, லைக்கை கொடுத்துருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்கானிஸ்தான் மேட்டர் வந்து பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பேன் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மூணு பிளேயர்ஸ் மட்டும்தான், ஃபசல் ஃபருக்கி, நவீன் ஹுலக் அண்ட் முஜிபுர் ரஹ்மான், இவங்க மூணு பேரும் தான் வந்து பேன் ஆயிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டே ஆட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு இவங்க தள்ளப்படலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இவங்க மேலே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்கான் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூணு பேருக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு என்ஓசி அப்படின்றது வந்து கிடையாது, எந்த ஒரு ஃபாரின் லீக்லயும் இவங்கனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க கண்ட்ரியை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து பார்க்க மாட்டாங்க, போய் ஃபாரின் லீக்ஸ் ஆடி காசு சம்பாதிக்கிறதுல தான் குறியா இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவங்களுக்கு என்ஓசி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஐபிஎல், இந்த உலகத்தில் இருக்க எல்லா T20 லீக்ஸுமே இதுக்குள்ள வந்து அடங்கும், எங்கேயுமே வந்து இந்த மூணு பேர்னாலையும் ஆட முடியாது. ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் 2024 இந்த மூணு பேர் ஆட மாட்டாங்க, இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா டீம்ஸ் வந்து வேற பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த மூணு பேருக்குமே இது வந்து ஆப் நம்பர் 1 தான். ஆப் நம்பர் 2 என்னன்னா, இவங்களோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்டை இன்னுமே வந்து ஆப்கான் போர்டு வந்து ரினியூ பண்ணாம வந்து இருக்காங்க, அதை வந்து வேணே டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மூணு பேரோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்டை வந்து ரினியூ பண்ணாம விட்டாங்கன்னா இவங்களால ஆப்கானுக்குமே ஆட முடியாது, என்ஓசி தராதனால ஃபாரின் லீக்லயுமே ஆட முடியாது. அதான் சொன்ன ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில வந்து இந்த மூணு பேரும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து சுத்தமா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆப்கான் போர்டு ரொம்பவே ஹார்ஷா இருக்காங்களா இவங்க மூணு பேர் மேலையும், இல்ல இந்த மூணு பேர் மட்டும் தான் இந்த தப்பை செய்யறாங்களா, இல்ல வேற சில பிளேயர்ஸும் இந்த தப்பை அந்த டீம்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம ஆரவல்லி அவனீஷ் ராவுக்கு வந்து வருவோம். லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்லாட் தான் ஆக்ஷன்ல சிஎஸ்கே கிட்ட இருந்துச்சு, அது ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் இல்ல. ஸோ கண்டிப்பா முஸ்தபிசரையும் எடுத்துட்டோம், ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்காது, மேபி ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா தான் இருக்கும், அது ஜி அஜிதேஷா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் அவனீஷ் ராவ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே எடுக்கிறாங்க, யாருக்குமே புரியல யார் இந்த பிளேயர், திடீர்னு வந்தாரு சிஎஸ்கே பாட்டுக்கு பேஸ் பிரைஸ் 20 லேக்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஆக்ஷன்லயே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான், வெறும் 18 வயசு தான் ஆகுது. எப்படி சிஎஸ்கே வந்து இவர் எடுத்தாங்க, பகத் வர்மா மாதிரி சும்மா ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்களா, இல்ல உண்மையிலேயே ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட்டா அப்படின்னு பார்த்தா, இவர் ஆடுற விதத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் பாக்கெட் டைனாமோவா இருப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே வந்து இல்ல. இவருக்கும் ஏஜ் 18 தான் ஆகுது, ஆனா என்ன ஆடி அடிக்கிறாரு, கிரவுண்டே வந்து சுத்தி காட்டுறாரு கைஸ், இவரை அடிக்காத ஒரு இடமே இல்ல கிரவுண்ட்ல அப்படின்னு வந்து சொல்லணும். நீங்க பாருங்க, ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து காட்டுறேன். இது வந்து அவரோட விக்கெட் கீப்பிங் கைஸ், அவர் வந்து சூப்பரான விக்கெட் கீப்பரும் கூட, நல்ல ஸ்கில்ஸும் வச்சிருக்காரு. கீப்பிங்கில் ஒரு டஃப்பான விஷயம்னா அது வந்து இந்த லெக் சைடு வர பாலை வந்து கணிச்சு கேட்ச் பிடிக்கிறது, அதை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பிடிச்சி போட்டாருன்னு. கரெக்டாக ஷஃபில் ஆகி பாலை ட்ராக் பண்ணி கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேண்ட் ஆனார், சூப்பராக இருந்துச்சு இந்த கேட்சுமே. அந்த கீப்பரை மட்டும் அந்த பால் பீட் பண்ணிருந்துச்சுன்னா 4 போயிருந்திருக்கும், ஆனால் அவனீஷ் வந்து சூப்பராக வந்து அதை வந்து பிடிச்சி போட்டார், பயங்கரமான கீப்பராக வந்து தெரிகிறாரு. இப்போ இவரோட பேட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டாக தான் வந்து தெரிகிறாரு, ரொம்ப கிளாஸியான பிளேயர் மாதிரி இல்லை, ஒரு ஹார்ட் ஹிட்டர் மாதிரி தான் தெரிகிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அக்ரெசிவ்னஸ் உங்களால் பார்க்க முடியும், இறங்கி வந்து லாங் ஆன் மேலே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் பேட்டடோட அப்படியே லாங் ஆஃப் மேலே ஸ்டெப் டவுன் பண்ணி ஸ்பின்னர்ஸை கணிச்சு டவுன் த கிரவுண்ட். எப்பா
இந்த ஷாட் யார் அடிச்சாலும் ஒருத்தர் தான் கைஸ் ஞாபகத்துக்கு வந்து வராரு. இட்ஸ் சின்ன தலை. அவினாஷ் வந்து இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணிட்டு போற மாதிரி வந்து தெரியல, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால் மாதிரி தான் தெரியறாரு. ஸோ விக்கெட் கீப்பர், ஹார்ட் ஹிட்டர், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. எஸ் சிஎஸ்கேல கண்டிப்பா சான்சஸ்ன்றது வந்து கிடைக்காது பிளேயிங் லெவன்ல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். எஸ் அஜிதேஷ் இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அவனிஷ் எந்த வகையிலும் குறைஞ்சவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க நினைக்கிறீங்க அவனிஷை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படின்னு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களை அதிகம் பார்க்குறேன். பை கைஸ்.